நாடாளுமன்ற வரலாற்றிலேயே மிக முக்கிய வழக்கா பல வருடங்களா இருந்துட்டு வந்ததுன்னா அது அயோத்தியில ராமர் கோவில் கட்டுறது தொடர்பான வழக்கு தான். கடந்த 2019 ஆண்டு நவம்பர் மாதம் அயோத்தி ராமர் கோவில் வழக்குக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருந்தாங்க. அந்த தீர்ப்புல அயோத்தியில ராமர் கோவில் கட்டலாம்னு தெரிவிக்கப்பட்டுச்சு. மிக பிரம்மாண்டமான முறையில அயோத்தியில ராமர் கோவில் கட்டப்பட்டுட்டு வருது. ஆன்மீக ரீதியாவும் அரசியல் ரீதியாவும் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுற ராமர் கோவிலுக்கு பிரதமர் மோடி 2020 அடிக்கல் நாட்டினாரு. அப்படி பல வருஷம் சட்ட சிக்கல்களுக்கு அப்புறம் கட்டப்பட்டு வர ராமர் கோவில்ல இருக்கிற சிறப்பம்சங்கள் என்ன, கோவிலோட கட்டிட பணி எப்ப முழுமையா முடிவடையும், பக்தர்கள் வழிபாட்டுக்காக ராமர் கோவில் எப்ப திறக்கப்பட இருக்கு, இதை எல்லாத்தையும் வாங்க தெரிஞ்சுக்கலாம். வழிகாட்டுதல் படி ஸ்ரீ ராமஜென்ம பூமி தீர்த்த கஷேத்திரம் அப்படிங்கிற அறங்காவலர் குழு உருவாக்கப்பட்டுச்சு. இந்த குழுதான் கோவில் கட்டுமான பணியை மேற்கொண்டு வராங்க. கோவில் கட்டுமானத்திற்கு தோராயமா 1800 கோடி செலவாகும்னு அறங்காவலர் குழுவால கணக்கிடப்பட்டிருக்கு. நாடு முழுவதும் இருக்கிற பக்தர்கள் கோவில் கட்டுறதுக்காக நன்கொடைகளும் கொடுத்துட்டு வராங்க. பிரம்மாண்டமான முறையில கட்டப்பட்டு வர ராமர் கோவில் 2024 ஜனவரியில கட்டிட பணி முழுமையடையும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜனவரி 3வது வாரத்துக்குள்ள ராமர் சிலை நிறுவப்படும்னும் அதுக்கப்புறம் பக்தர்களோட தரிசனத்துக்காக கோவில் திறக்கப்படும்னும் சொல்லப்பட்டிருக்கு. ராமர் கோவிலோட கட்டுமானத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். ராமர் கோவிலுக்கான அசல் வடிவமைப்பு 1988 அகமதாபாத்தை சேர்ந்த சோம்புரா குடும்பத்தால தயாரிக்கப்பட்டிருக்கு. நகரா அப்படிங்கிற கோவில் கட்டிடக்கலை பாணியில ராமர் கோவில் கட்டப்பட்டு வருது. கோபுரங்கள், தூண்கள் மற்றும் குவி மாடங்களுடன் கூடிய 3 மாடி அமைப்பு கொண்டதா ராமர் கோவில் கட்டப்பட்டு வருது. 3 மாடிகள், 5 குவிமாடங்கள், கோபுரம், 360 தூண்கள், 360 அடி நீளம், 235 அடி அகலம், 161 அடி உயரத்துல ராமர் கோவில் கட்டப்படுது. முதல் மாடியில இருக்கிற படிக்கட்டுகளோட அகலம் 16 அடியா இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. தரைத்தளத்துல 160 தூண்களும், முதல் தளத்தில் 132 தூண்களும், 2வது தளத்தில் 74 தூண்களும் இடம்பெறும்னு சொல்லப்பட்டிருக்கு. ராஜஸ்தான் மாநிலத்தில இருந்து எடுத்து வரப்பட்ட கற்கள் மூலமா ராமர் கோவில் கட்டப்படுது. கட்டுமான பணிகளில் இரும்பு மற்றும் செங்கற்கள் பயன்படுத்தப்படலன்னு சொல்லப்பட்டிருக்கு. கருவறையில வைக்கப்படுற சிலைகளை செதுக்கிறதுக்கு இந்துக்கள் புனித கற்களா பாக்குற சாலக்கிராம கற்களை வச்சு செதுக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ராமர் சீதை சிலைகளை செதுக்கிறதுக்கு 2 பெரிய பாறைகள் நேபாளத்துல இருந்து அனுப்பப்பட்டிருக்கு. கருவறைக்கு மேல தொங்க விடுறதுக்காக பிரம்மாண்ட மணியை தயாரிக்கிற பணியில தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த பாத்திரக்கடை உரிமையாளர் ஈடுபட்டுட்டு வராரு. அதே மாதிரி ஒவ்வொரு ராமநவமி அன்னைக்கும் கோவிலுக்குள் ராமர் சிலை மேல சூரிய கதிர்கள் நேரடியா விழுந்து கர்ப்பகிரகம் ஒளிரும் வகையில கட்ட திட்டமிடப்பட்டிருக்கு. பிரம்மாண்டமான முறையில கட்டப்பட்டு வர ராமர் கோவில்ல தினமும் 500க்கும் மேற்பட்டவங்க வேலை செஞ்சுட்டு வராங்க. அதே மாதிரி கோவில்ல பக்தர்களுக்காக தனி மையம், அருங்காட்சியகம், ஆவண அறை, ஆராய்ச்சி மையம், மாநாட்டு கூடம், சுற்றுலா மையம், நிர்வாக கட்டிடம், யோகா மையம், பசு காப்பகம் உள்ளிட்ட வசதிகளும் இடம்பெறும்னு சொல்லப்பட்டிருக்கு. பணிகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க கோவிலை ஒட்டி இருக்கிற பகுதிகளை மேம்படுத்துற பணிகளை அரசு மேற்கொண்டுட்டு வராங்க. குறிப்பா அயோத்திய சர்வதேச சுற்றுலா தலமா மேம்படுத்தும் பணிகள் நடந்துட்டு வரதா சொல்லப்படுது. ராமர் கோவிலை எளிதா அடைகிற வகையில சாலை கட்டமைப்பை மேம்படுத்த அரசு முடிவு செஞ்சிருக்கு. இப்படி இந்தியாவோட மிக முக்கிய அடையாளமா மாற இருக்கிற அயோத்தி ராமர் கோவிலுக்கு பக்தர்கள், அரசியல் அமைப்பினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் மிகுந்த எதிர்பார்ப்போட இருக்காங்க.